ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது வந்து க்வெஸ்சன் நம்பர் 13. தொடர்ந்து இந்த வீடியோ கண்டினியூவாக பார்த்தா மட்டும்தான் இந்த சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் புரியும். இதில் ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருக்குது, டிவை பை டிஎக்ஸுக்கு பக்கத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது இல்லையா. அப்போ டிவைடு பை எக்ஸு, யூ ஆர் டேக்கிங் டிவைடு பை எக்ஸு. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், இந்த ஒய் பை எக்ஸ். இது டிவைடு பை எக்ஸுங்கிறப்ப இது வந்து கேன்சல் ஆயிரும், ஈக்குவல் டு எக்ஸ் லாக் எக்ஸ் பை எக்ஸ். அப்போ இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் இதை நம்ம இப்படி செப்பரேட்டாக பிரித்து எழுதிக்க, அப்போ தான் நம்ம இதை கூட கம்பேர் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். டிஒய் பை டிஎக்ஸ் தென் பிஒய் ஈக்குவல் டு கியூ. அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்கே ஒய் இருந்தால் இங்கே ஒய், அப்போ இங்கே ஒய் இருந்தால் இந்த இடத்துல ஒய், இங்கே டிஎக்ஸ் இருந்தால் இது எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். என்னது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸில் அமைந்த சார்பு அப்படின்னு சொல்லி வர்றேன். இதெல்லாம் எக்ஸில் இருக்கணும். அப்போ பி என்ன, பி ஈக்குவல் டு 1/x அண்டு கியூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ். அப்போ இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1/x டிஎக்ஸ், இது என்னது லாக் எக்ஸ். அடுத்தது வந்து இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ், இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் என்ன லாக் எக்ஸ். அப்போது இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ஈக்குவல் டு எஃப். அப்போது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தொகையீட்டு காரணி ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ இது வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்தது சொல்யூஷன், சொல்யூஷன் ஃபார்முலா ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ இதுதான் வந்து சொல்யூஷனுக்குரிய ஃபார்முலா. இது இந்த ஃபார்முலாவில் வந்து இங்கே ஒய் வர்றப்போ இந்த இடத்துல ஒய் இருக்கும், இங்கே கீழே டிஎக்ஸ் இருக்கிறப்போ இந்த இடத்துல டிஎக்ஸ் இருக்கும். இதை நீ கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஸோ ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன, எக்ஸு ஈக்குவல் டு இன்டகிரல் கியூ, கியூ இஸ் வாட், கியூ வந்து லாக் எக்ஸ். ஸோ லாக் எக்ஸ் தென் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இது வந்து இப்படி ப்ராடக்ட் ஃபார்மாக இருக்கிறப்போ கொஞ்சம் சிரமம். இதுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன எடுக்கணும், இன்டகிரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியு. இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், இன்டகிரேஷன். இதெல்லாம் தேவையில்லை, சும்மா அதோடய நேமு வந்து பிரித்து சொல்கிறோம், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். அப்போ இதில் என்ன பண்ணிக்கணும்னா, லெட் யூ ஈக்குவல் டு யூஸ்ஃபுல்லாக எக்ஸ்னு வைப்போம் இல்லையா, இதில் வந்து லாக் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வை. ஏன் அப்படின்னா, நம்ம இன்டகிரல் லாக் எக்ஸ் வந்து நமக்கு ஃபார்முலா வந்து சிரமம். இன்டகிரல் 1/x அப்படின்னா லாக் எக்ஸ்னு எழுதுவோம். வாட் இஸ் இன்டகிரல் ஆஃப் 1/x, தட் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸு. பட் இன்டகிரல் ஆஃப் லாக் எக்ஸ் நமக்கு தெரியும், அது வந்து சிரமம் போடுறதுக்கு. அதனால் என்ன பண்ணுவோன்னா, எது ஈஸியாக இருக்கோ அதை தான் நம்ம யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஸோ இந்த ரெண்டு கம்பைண்டாகி வர்றப்போ யூவை வந்து லாக் எக்ஸ்னு வச்சுக்கணும், மீதி என்ன இருக்குது. ஸோ இதை டியூ டியூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ் கீழே வரும், 1/x டிஎக்ஸு. மீதி இங்கே என்ன இருக்குது, இன்டகிரல். ஸோ இது யூவை பற்றி சொல்லிட்டோம், மிச்சம் என்ன இருக்குது, இன்டகிரல் டிவி இல்லையா, இது வேணால் கீழே எழுதிக்க. ஸோ இன்டகிரல் டிவி ஈக்குவல் டு இன்டகிரல், மீதி இங்கே என்ன இருக்குது, எக்ஸு இல்லையா, லாக் எக்ஸை யூன்னு சொல்லிட்டோம். அப்போ இதுவும் இதுவும் சேர்ந்த மாதிரி நம்ம என்ன எழுதிக்கிறோம், இன்டகிரல் டிஎக்ஸு. ஸோ இன்டகிரல் டியு கேன்சல் ஆயிரும். ஸோ வி ஈக்குவல் டு இது எக்ஸ்கொயர் பை டூ. ஸோ லாக் எக்ஸை யூன்னு வச்சாச்சு, மீதி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து இன்டகிரல் டிவின்னு வச்சுட்டு இது இது கேன்சல் பண்ணி வி, இப்போ யூவும் வியும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ இங்கே என்ன எழுதிக்கலாம், இன்டகிரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியு. ஸோ இன்டகிரல் யூடிவி தான் எந்த கொஸ்டின், லாக் எக்ஸ் எக்ஸு டிஎக்ஸு ஈக்குவல் டு யூ என்ன, யூ வந்து லாக் எக்ஸ். ஸோ இங்கே லாக் எக்ஸ் தென் வி இஸ் வாட், வி வந்து எக்ஸ்கொயர்டு பை டூ. ஸோ எக்ஸ்கொயர்டு பை டூ, இதை தனியாக இப்படி பிரித்து எழுதிக்க, மைனஸ்
integral v is what? V வந்து x square by 2, then dx, then இந்த இடத்துல நமக்கு இந்த பிளஸ் சி வந்து லாஸ்ட்டில் கூட நம்ம எழுதிக்கலாம். இந்த இடத்துல ஈக்குவலு, இது வந்து ஈக்குவல், இது ஈக்குவல் சைன். ஸோ ஈக்குவல் டு லாக் எக்ஸ் எக்ஸ்கொயர்டு பை டூவை இங்கே ஃப்ரண்ட்டில் எழுதிக்க மைனஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் க்யூப் பை த்ரீ. திஸ் இஸ் எக்ஸ் க்யூப் பை த்ரீ யூவி மைனஸ் இன்டகிரல் வி டியூ. டியூ என்னது? டியூ வந்து ஒன் பை எக்ஸ் டி தான் பத்து, என்னடா வராது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒன் பை எக்ஸ் டி எக்ஸ், கரெக்டாக டியூ வந்து ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸ். டியூ ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸு. அப்போது இங்கே எக்ஸ்கொயர்டு பை டூவா, இதில் இது வந்து ஒன்று கேன்சல் ஆயிரும், இது தப்பு. இதில் இந்த ஆஃபை வெளியில் எடுத்துரு, மீதி என்ன இருக்கும், ஒரு ஸ்டெப்பு வேணால் எழுதிக்கலாம், இன்டகிரல் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ்கொயர்டு பை டூ லாக் எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ, இதுக்கு என்ன எழுதுவோம், எக்ஸ்கொயர்டு பை டூ. ஸோ ஈக்குவல் டு இங்கே வந்து எக்ஸ்கொயர்டு பை டூ லாக் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு. வி மேக் த டினாமினேட்டர் ஈக்குவலாக பண்ணுறதுக்கு இங்கே இன்ட்டு டூ இன்ட்டு டூன்னு போட்டுக்க. அப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஃபோர் தென் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஃபோர். இந்த இடத்துல பிகினிங்கில் இப்போ இது தான் வந்து இந்த இதோட ஆன்சர் தான் இது. அப்போ இதை கம்ப்ளீட்டாக எடுத்து இப்போ நம்ம எங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ yx ஈக்குவல் டு இதனுடைய கம்ப்ளீட் ஆன்சர் தான் இது, கரெக்டா? அப்போ இதுக்கு பதில் இதை தான் இப்படியே பிகின் பண்ணிகிட்டே வந்து இந்த ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ டூ எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஃபோர் ப்ளஸ் சி. ஸோ இந்த ரவுண்டு போட்டதுனுடைய ஆன்சர் வந்து இங்கே இருக்குது, இந்த ஆன்சர் எடுத்து நம்ம இங்கே எழுதிட்டோம். ஸோ ஃபோரை கூட அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஃபோர் சி. ஸோ ஃபோர் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் சி, வேர் சி ஈக்குவல் டு ஃபோர் சி, கேபிட்டல் சின்னு வச்சுக்கிறோம். ஸோ வேர் கேபிட்டல் சி ஈக்குவல் டு ஃபோர் சி. ஸோ இதோட இந்த ஆன்சர் வந்து ஓகே.